ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். உங்களுக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம 12th மட்டும் இல்லை, 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மேக்ஸிமம் என்ன பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே கொண்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியில் நம்ம எப்படி வந்து ஈஸியாக நம்ம வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்காக கொடுத்துருக்கோம், சரியா? அதாவது இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம 12th கெமிஸ்ட்ரிக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கோம். அது வந்து இதுக்கு முன்னாடி அப்போ நம்ம போட்டதுக்கு முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாம் வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் போட்டிருப்போம், சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 6 பப்ளிக் எக்ஸாம் நடந்துக்கு, சரியா? அந்த 6 பப்ளிக் எக்ஸாம் நடந்ததை வச்சு தான் என்ன பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஆனால் அஃபிஷியலாக ப்ளூ பிரிண்ட் எதுவும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற நல்லாவே தெரியும், சரியா? அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 14 லெசன் நமக்கு இருக்குது, சரியா? இதில் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 லெசன் போதும், 5 லெசன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 5 லெசன், சரியா? அதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 11-14. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நிறையா பசங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் ஐயூபாக் நேம் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அதில் வந்து ஒரு 3 மார்க்கோ இல்லை வந்து அதில் வந்து ஒரு 5 மார்க்கோ நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? அதாவது நீங்கள் வந்து ஐயூபாக் நேமிங் வின்சென்ட் மேக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே நம்ம சேனலில் ஈஸியாக என்ன பண்ணிக்கோச்சு டீச் பண்ணி உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஐயூபாக் நேம் வந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா? அப்போ இந்த லெசனில் நீங்கள் என்ன பண்ணி நிறைய பேர் கேட்கலாம், சார் நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் முடிச்சிட்டேன், இன்ஆர்கானிக்கே நான் முடிச்சிட்டேன், ஆர்கானிக் மட்டும் நான் படிக்கல அப்படின்னா நான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா, 70க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும், இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எய்தரா சாய்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துறாங்க. எய்தரா சாய்ஸ் அதாவது 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எய்தரா சாய்ஸில் என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு கொஸ்டினும் ஆர்கானிக்கிலேருந்து ஒரு கொஸ்டினும் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி நம்ம கொடுக்குறனால என்ன பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் நம்மளால் போக முடியாது, சரியா? திடீர்னு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஆர்கானிக்கில் மட்டும் என்ன பண்ணாலும் 2 க்வெஸ்சனையும் கேட்கலாம் மேபி. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம படிக்கிற 2 மார்க் 3 மார்க் வந்து 2 மார்க் மட்டும் தான் எழுத போகிறோம், 3 மார்க் மட்டும் தான் எழுத போகிறோம் அப்படிங்கிற நினப்பிலையும் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா 5 மார்க்லேயே சப்ளியூஷன் 1 சப்ளியூஷன் 2 சொல்லி கொடுத்து ஒரு 2 மார்க்கையும் ஒரு 3 மார்க்கையும் சேர்த்து 5 மார்க்கை என்ன பண்ணான்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதனால் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது ரொம்ப சுதாரிப்பாக நம்ம படிக்கணும். அப்போ 15 ஒன்வேர்ட் இருக்குது, சரியா? இந்த 15 ஒன்வேர்டில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 ஒன்வேர்டு வந்து நமக்கு புக் பேக்லேருந்து தான் கேட்க போகிறாங்க மேக்ஸிமம். அதில் வந்து 3 or 4 ஒன்வேர்ட்ஸ் தான் நமக்கு வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்க போகிறாங்க. அதுவும் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தெளிவாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் தான் கோத்ரூ பண்ணிடலாம், சரியா? ஓகே, இப்போ ப்ளூ பிரிண்ட் வந்து பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆவரேஜாக 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 4 1 மார்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க, சரியா? 4 1 மார்க் கேட்குறாங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 ஒன்வேர்டு கேட்குறாங்க இது வரைக்கும். ஆர்கானிக்கில் இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 ஒன்வேர்டு கேட்குறாங்க. மேக்ஸிமம் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க க்ரியேட்டிவ் ஒன்வேர்ட்ஸ் கேட்குறாங்க. அதனால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நல்லபடியாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே ஈவனாக தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, சரியா? அதாவது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் 9 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுச்சு போது அதில் வந்து 1 கொஸ்டின் வந்து கம்பல்சரி, சரியா? அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். 6 கொஸ்டின் நம்ம வந்து என்ன பண்ணணும் எழுதணும், சரியா? அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது 3 3 கொஸ்டின் 3 அதாவது இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் அதுக்கு ஆர்கானிக் மூணுலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா 3 3 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் தான் நமக்கு வந்து சம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், சரியா? அப்போ அதுலேருந்து தான் கம்பல்சரி கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா ரியாக்ஷன், சரியா? அதாவது உங்களுக்கே தெரியும் ரியாக்ஷன்லேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின் சில டைம் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஆனால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சில எக்ஸாமில் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் கேட்டுக்காங்க, சரியா? அதனால் நான் ஏற்கனவே என்ன பண்ணி கொடுத்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் கெமிஸ்ட்ரிக்காக, அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் வந்து நான் அடுத்தடுத்து வீடியோவில் நான் என்ன பண்ணி சொல்லி உங்களுக்காக கொடுக்குறேன், சரியா? அதையும் நீங்கள்
பார்த்துங்க வித் ஆன்சர்ஸோடு கொடுக்குறேன் சரியா. அதுக்கப்புறம் த்ரீ மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, 4 த்ரீ மார்க் கேட்குறாங்க, அதை நீங்கள் நல்லபடியாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து 3 த்ரீ மார்க் கேட்குறாங்க. இன்ஆர்கானிக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 த்ரீ மார்க் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நமக்கு வந்து இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலில் வந்து 3 5 மார்க் கேட்குறாங்க. ஆர்கானிக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 4 5 மார்க் கேட்குறாங்க சரியா. அதனால் ஓவராலாக இது வந்து என்னென்னா இது வரைக்கும் நடந்த எக்ஸாமை வச்சு நம்ம என்ன பண்ணி பார்த்தா ஆவரேஜாக இதுலேருந்துலாம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி உங்களுக்காக கொடுத்துக்கோம். அதுக்கப்புறம் 5 மார்க்குக்கு நம்ம செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூவாக போட்டோம் சரியா. அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நீங்கள் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸை நல்லபடியாக பாருங்க. இது எல்லாமே நான் அடுத்தடுத்து என்ன பண்ண வச்சு உங்களுக்காக வீடியோ நான் கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கும் சரியா. அதனால் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணினா போதுமானது, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.